கண்டிப்பா நீங்க எல்லாருமே வாங்க. நிறைய பேர் கேட்டுச்சு எப்பமா வருவீங்க சொல்லிட்டு. நாளைக்கு நாங்க காலையில் ரீச் ஆயிருவோம். நாளைக்கு காலையில போரூர்ல நாங்க இருப்போம். கண்டிப்பா வாங்க, காண்டக்ட் பண்ணுங்க. எல்லாருமே நம்ம கூப்பிடுவோம். நிறைய பேர் என்கிட்டயே கேட்டிருந்தீங்க, ஆனா எல்லா ஊருக்கும் அம்மா எல்லாரும் நீங்க எல்லாம் போறீங்க. சோ எப்ப சென்னை வரீங்கன்னு கேட்டிருந்தீங்க. சோ அம்மா வந்துட்டு நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட நாளைக்கு சென்னை வந்து ரீச் ஆயிடுவோம். சோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே அம்மா வந்து மீட் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நாங்கள் போகும்போது பஸ்ஸில், அப்புறம் பக்கத்தில் வந்து நம்ம காரில் போய்க்குவோம். ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் போன டைம் ரெண்டு மட்டும் திருச்சிட்டு கோயம்புத்தூர் இருக்கிற பயசுவாக கூட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கும் சென்னை நம்ம ட்ரெயினில் போகலாமான்னு சொன்னாங்க. அது போய் நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நான் சொன்ன சிவாட்ட சிவா எனக்கு மறக்காமல் ட்ரெயினில் ஜன்னலூர் பகுதி மட்டும் எனக்கு கொடுத்துருமான்னு ஒரு சார். என்னம்மா பஸ்ஸில் மதியம் கேட்குறீங்க? என்னம்மா பஸ்ஸில் மதியம் கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை சாமி, எனக்கு ஜன்னல் ஒரு பகுதி மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு சொன்னேன். அதனால் எனக்கு ஜன்னல் ஒரு பகுதி பெருமாமடி கொண்ட போட்டு அந்த காலத்திலேயே அகில கொண்டை போட்டு தில்லாடா போகாமல் கொண்டை போட்டு வந்து ஆரணி கிளாஸ் போட்டு எப்படியும் ஒரே நாள் யூடியூப் சேனலுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு மதிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஆடி பயிலட் இன்னைக்கு எல்லாருமே கடவுளை வேண்டிக்கலாம், கோயில் குளத்துக்கு போனீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் காலையிலேயே குளிச்சு வீட்டில் பூஜை பண்ணி எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். வந்தவனே மதுரை இருந்துட்டு அம்மா வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனா ஆடி பயிலட் அதுமே என்ன இப்படி அள்ளி போட்டு இப்படி ஆடு ஆடுன்னு ஆட வைப்பானுங்க, எனக்கு தெரியாமே போச்சு. அதாவது பாத்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் கிளம்புறதா இருந்தோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அறந்தாங்கி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி சிவகங்கை இதெல்லாம் போயிட்டு வந்தோம். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா தனனி அம்மாவோட பேக் ஒன்று எங்ககிட்டயே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பேக்கை வாங்குறதுக்காக வாங்கப்பான்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் அவங்க எழுந்திரிச்சா வந்து எங்களை பார்த்து பேக் வாங்க தான் வந்தாங்க. வந்து எடுத்து அப்படியே பிக் பண்ணி பண்ணி போட்டோம். சென்னைக்கு வந்து அவங்க வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. சென்னை வர விஷயம் சொன்னதுக்கப்புறம் அவங்களும் நாங்கள் கூப்பிடவும் அம்மா வேறு எதுவும் சொல்லலை. சரி வாங்க போகலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். இன்னைக்கு ஆடி பெருக்கு அவங்க சொன்ன மாதிரி எல்லா மக்களும் கைகால் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக இருக்கிறது நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் ஆடி பெருக்கு ஆடி பெருக்குதுல நல்லா இருக்கு. ஆடி மாதம் 18 இன்னைக்கு வந்து ஆடியில 16 செல்வங்கள் கிடைக்கணும். பாங்க 18 செல்வமும் எல்லா மக்களுக்கும் கிடைச்சி வளமோட வாழணும்னு சொல்லிட்டு நாங்கள் கையெழுத்து கும்பிட்டு எல்லாத்தையுமே ஆடி 18 தினம் பாப்பம்மாவுக்கு வந்து ரொம்ப ஃபீலாகவே இருக்காங்க. என்னன்னு கேட்டால் இன்றைக்கி ஆடி பெருக்கு ஆடி 18மா வீட்டில் சாமியெலாம் கொடுத்தாச்சு, அப்புறம் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றவங்களும் சாப்பிடுவாங்க. இப்படி ஆடி பெருக்கு அதுமா காலையில் ரெண்டு இட்லியை மட்டும் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுறாங்க. கண்டிப்பாக சென்னை போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல வரும். ஆடி 18ங்கோ எல்லாம் வீட்டில் சாமி கும்பிடலாம் நினச்சோம். கடைசியில் ட்ரெயின் இப்படி ஆட்டமா கூட்டி போகிறாங்க சென்னை. ஒரே ரம்ஜா போச்சுக்கோ.
Station crew crew crew.